بسم الله، الحمد لله والصلاة والسلام على رسول الله. نبدأ بشرح متن مختصر يسمى متن الدروس المهمة. நாங்கள் இப்போது ஒரு சிறிய சுருக்கமான ஒரு நூலுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய பெயர் الدروس المهمة، அதாவது முக்கியமான பாடங்கள். نعم، لو قال لنا قائل لماذا ندرس الدروس المهمة؟ யாராவது எங்களிடத்தில் ஏன் நாங்கள் இந்த دروس المهمة கற்க வேண்டும் என்று கேட்டால் نصيحة العلماء ولأنها مهمة على ما سماها المؤلف رحمه الله. علماءكل இதை படிக்குமாறு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமானது. நூலாசிரியர் சொல்லியிருப்பதை போல محتوى الدروس المهمة على ماذا تحتوي؟ இந்த நூலில் என்னென்ன விடயங்களை பற்றி பேசப்படுகிறது؟ طريقة السلف في حفظ القرآن، சலஃபுகளுடைய வழிமுறை, குர்ஆனை மனனம் செய்வதிலே அவர்கள் எப்படியான வழிமுறையை கடைபிடித்தார்கள்? والتوحيد وما ضد التوحيد الشرك، ஏகத்துவம், ஏகத்துவத்திற்கு நேர் மாற்றமான இணை வைத்தல், ஷிர்க் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. والصلاه، தொழுகை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. والوضوء والطهاره، வுதுவை பற்றி, சுத்தம் செய்வதை பற்றி. الآداب الأخلاق الإسلامية، இஸ்லாமிய பண்பாடுகள், ஒழுக்கங்களை பற்றி. تجهيز الميت تكفيني والصلاه عليه، மரணித்தோர்வரை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், கஃனிட வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி. هذا الكتاب يصلح حتى لغير المسلمين، حتى للمسلم الجديد، ويصلح لكل دولة ولكل مكان، والله أعلم. இந்த நூலை பொறுத்தவரையிலே முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கும் பொருந்தும், முஸ்லிம் அல்லாதவருக்கும் பொருந்தும், எந்த இடத்துக்கும், எந்த நாட்டுக்கும், எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. والله أعلم. அல்லாஹு தாலா மிக அறிந்தவர்.